வணக்கம் பாலகீதத்தின் செல்லங்களே சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா கஞ்சனம் முப்பது காசுகளும் என்னது கஞ்சனுங்கிறீங்க அப்படி எப்படி முப்பது காசு வரும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படிலாம் கிடையாது அவன் வந்து பெரிய பணக்காரன் ஆனால் பயங்கர கஞ்சன் எதையும் செலவழிக்கிறதுக்கே மனசு வராது எச்சி கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவன் சரி வாங்க கதைக்குள்ளே போவோம் அந்த ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு கஞ்சன் இருந்தான் அவன் பேர் வந்து கஞ்சபிரான் ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவனை கஷ்டப்பட்டுட்டு ஊர்லேயே அவனை கஞ்சன் தான் கூடுவாங்க ஏன்னா அவன் அதுக்கேற்றாக்கில் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான் அவனும் செலவு பண்ண மாட்டான் சொத்து மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பான் அவன்கிட்ட நிறைய தங்க காசு இருந்தது அவன் என்ன இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு இந்த கஞ்சா என்ன பண்ணால் முப்பது தங்க காசை எடுத்துகிட்டு பக்கத்து கிராமத்தில் போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு போவான் அப்படி பக்கத்து கிராமத்துக்கு போகிறப்போ போகிற வழியில் ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துரும் காசு கொடுத்துலாம் வாங்கி கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் பக்கத்தில் இருக்க ஒரு தின்ன வீட்டில் போய் அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டிலேருந்து தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு திருப்பி நடக்க ஆரம்பிப்பான் ஆனா என்ன பண்ணுவான் மறந்து போய் அந்த காசை அங்கே வச்சுட்டு போயிடுவான் எதை இந்த முப்பது தங்க காசை அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம்தான் திரும்பி வந்து ஆஹா நம்ம காசை எங்கேயோ வச்சுட்டோமே அந்த வீட்டில் தண்ணி குடிச்சோன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் போய் பார்த்தா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்தா அந்த வீட்டு வாசல்ல அந்த திண்ணையில தங்க காசை காணும் ஐயோ போச்சே தங்க காசு அப்படின்ட்டு மனசு இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி விட்டாமே முப்பது காசு போச்சே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பூரா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் வந்துடுவான் ஏன்னா சாப்பிட்டா வேஸ்ட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் இப்படி இருக்கிறப்போ அந்த பக்கம் வழியாக ஒரு பையன் வருவோம் வந்தான் அந்த பையன் வந்து ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டே யார் என்ன ஐயான்னு கூப்பிட்றது என்னை கஞ்சன் தானே கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருப்பான் அவன் ஐயா இந்த காசு அந்த தங்க காசு ஒரு சின்ன பையில் இருந்தது அதில் முப்பது காசு இருந்தது அப்போது நீங்கள் அந்த பக்கம் வழியாக வந்ததை நான் பார்த்தேன் அதனால் உங்களோட தான் இருக்கும்னு நினச்சி கொண்டாந்து கொடுத்துருக்கேன் ஐயா இந்தாங்க ஐயா தங்க காசு சரியா இருக்கா பாருங்க அப்படின்பா அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் தாங்கலை யாருக்கு நம்ம கஞ்சனுக்கு உடனே அப்பவும் சந்தேகப்பட்டுட்டு அந்த காசை புறம் பார்ப்பா அதில் முப்பது காசு இருக்கும் முப்பது காசு இருந்தோடனே சரி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான் அவனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான் ஏன்னா கஞ்சனாச்சே அப்போ திடீர்னு அந்த கஞ்சன் மனசுல ஒரு ஐடியா வரும் நம்ம இதில் நாற்பது காசு இருந்தது இருந்ததுன்னு சொன்னா என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா பத்து தங்க காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பி இதில் நாற்பது காசு இருந்தது இப்போ தான் இருக்கு பத்து காசு நீ எடுத்தியாப்பா பரவாயில்ல எடுத்தா நீ ஒரு காசு வச்சுட்டு ஒன்பது காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான் சொன்னோன்னா இந்த பையன் ஐயா சத்தியமா நான் ஒரு பைசா கூட எடுக்கல அந்த பையன் அப்படியே உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டேன் நீங்க வந்து என்ன வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுவான் ஆனா அவர் விட மாட்டார் கிடையாது நீ என் காசை திருடிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பையனை ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாரு உடனே அந்த பையன் என்ன பண்ணுவோம் ஓடிப்போய் அவங்க அப்பாட்ட அழுதுகிட்டே சொல்லுவான் இந்த மாதிரி நடந்தது அந்த கஞ்சன் வந்து என்னை ரொம்ப திட்டினான்ப்பா ஒம்பது காசை கொடுன்னு சொல்லி நான் மிரட்டுறாரு அப்படின்னு சொன்ன அவங்க அப்பா என்ன பண்ணுவார் நீதிபதிட்டு போய் சொல்லுவார் அந்த நீதிபதி இந்த கஞ்சனையும் இந்த சின்ன பையனையும் வர வச்சு என்னப்பா நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்பார் அப்போது அந்த கஞ்சன் சொல்லுவோம் ஐயா நான் நாற்பது காசு இதில் வச்சுருந்தேன் இந்த பையன் அந்த பையன் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான் ஆனால் அதில் முப்பது காசு தான் இருந்தது அப்போது அந்த பையன் பத்து காசு திருடியிருக்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லுவான் அந்த பையனை பார்த்து தம்பி என்னப்பா நடந்தது அப்படின்ன உடனே அந்த பையன் சொல்லுவான் ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த பையன் இருந்தது அந்த பைய அதில் முக் அப்படியே கொண்டாந்து ஐயாட்ட கொடுத்தேன் இப்போ நான் பத்து காசு எடுத்துட்டேன்னு சொல்றாரு சத்தியமா நான் எடுக்கல ஐயா நான் ஏழை விட்டு ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி கொஞ்சம் நேரம் யோசிச்சாரான் யோசிச்சுட்டு அப்ப சொன்னாராம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஞ்சனை பார்த்து சொன்னாராம் கரெக்டுப்பா நீ சொன்ன மாதிரி நாற்பது தங்க காசு தான் ஒன்னுடாது முப்பது தங்க காசு வேற யாரோடதோன்னு நினைக்கிறேன் யாரோடையும் மறந்து போய் உன்னை கொண்டாந்து கொடுத்தான் சரி சரி அதை கொடுத்துரு தம்பி எங்கேயாவது நாற்பது தங்க காசு கிடச்சுன்னா அதை இவட்ட கொண்டு கொடுத்துரு என்ன அப்படின்னு சொல்லுவாரான் அதை பார்த்தோன்னே கஞ்ச பதறி போயிடுவான் ஐயோ நம்மளோடது உள்ளதும் போயிடும் போயிரும்புளுக்கு அப்படின்னு சொல்லி ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் போய் சொல்லிட்டேன் உண்மையிலே என்னோட தான் முப்பது தங்க காசு தான் நான் அது பொருளுக்கு ஆசைப்பட்டு நாற்பதுன்னு சொல்லிட்டேன் இனிமே அப்படி செய்ய மாட்டையா என்ன மன்னிச்சிருங்கயா அப்படின்னு சொன்னானா அதுக்கப்புறம் அவன் மனம் திருந்தி அந்த சின்ன பையனுக்கு பத்து தங்க காசை கொடுத்து அவனை வழி அனுப்பிச்சிருச்சானா அவனும் மனசு திருந்திட்டானா அப்புறம் ஊரில் எல்லாருக்கும் நிறைய எல்லாருக்கும் தானம்லாம் வழங்கி நல்ல மனுஷனாக மாறிட்டானா இதுலேருந்து என்ன தெரியுது நாம யாரையாவது ஏமாத்தணும்னு நினச்சோன்னா கடைசியில் நம்மளையும் ஒருத்தன் ஏமாத்திடுவான் இல்லைன்னா நம்மளே ஏமாந்து போயிடுவோம் புரியுதா இனிமே நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கல்ல நீங்க தான் யாரையும் ஏமாத்த மாட்டிங்களே இதே மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க ஓகே கதை எப்படி இருந்தது ஓ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி ஆல் பண்ணணும் அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இந்த கதை மீண்டும் ஒரு நல்ல குட்டி நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் அமுத்து நன்றி வணக்கம் பாய்